ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜீரோராஜ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். இனி நம்ம என்ன பார்க்க போனால் டெட்லி மோடு சேலஞ்ச். அது என்னடா டெட்லி மோடு அப்படின்னு கேட்குறீங்க? அதாவது எனிமையை கண்ணில் பார்த்தோன்னே போட்டு தெரியணும், பாவ பச்சமே பார்க்கக்கூடாது, அதான் டெட்லி மோடு அப்படின்னு சொல்லிட்டு. டே ஒரு நல்ல கண்ணாக இருந்தால் தாங்களா? என்னடா அது டபுள் பிஸ்டலா? சரி ஓகே, ஏதோ டபுள் பிஸ்டல் கொடுத்துருக்காங்க. டே இங்கே நல்லா பேதஃபால் இருக்குது. டே எவனோ ஒருத்தர் அட்டாக் பண்ணுறான், எங்கே இருந்து அட்டாக் பண்ணுறீங்க? அந்த ஒரு கேடா அப்படின்னு சொல்லி நம்மளும் தரமாக ஹெட் வச்சு முடியாச்சு. இந்த ஹெட்சாட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே ஒரு லைக் பண்ணிங்க, நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏ தம்பி, என்னடா கண்ணு வச்சிருந்தா எக்ஸாமிட்டு? ஏன்டா எக்ஸாமிட்டு வச்சு நல்ல வேலை சுடுதல்ல சுடுதஞ்சு தான் நம்ம நிலமை என்ன இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இந்த இடத்துல என்னடா எம்பிஃபை இருக்கா? சரி எக்ஸாமிட்டு போல் நம்ம எம்பிஃபை எடுத்துப்போம். அப்போ தான் சாத்து இன்ச்சு பயப்படுங்கலாம் பிறந்து தெரியலாம் அப்படின்னு சொல்லி. சரி இந்த இடத்துல வந்து நம்ம பதுமணாலும் லுட்டை தச்சு ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெஸ்ட்டை ரிப்பேர் பண்ணிப்போம். ஏன்னா அப்போ தான் எனிமிங்கள்கிட்ட தான் நிறைய அடி வாங்க முடியும். ஏன்னா எல்லா பயிலும் நல்லா அடிக்கிறானுங்க நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அதே எவனாச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சரி எங்கங்க எங்க இந்த மேலே இன்னில இருக்கு, இன்னில எடுத்துக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இன்னில தான். ஏ யாரா நீ இங்கே குதிச்சு விளாண்டுக்கா? டே என்ன அட்டாக் பண்ணியா ஐயோ அப்படின்னு சொல்லி நம்மளும் தரமாக ஹெட் வச்சு முடியாச்சு. டே என்னையே அட்டாக் பண்ணலாமா? நான் ரொம்ப பயங்கரமான ஆள் தான் அப்படின்னு சொல்லி. என்னடா இருக்க முடியல, பேக் இல்லையாடா? டே பார்த்தீங்களா, குதுக்க பந்து முடிச்சலாம் வந்ததா? என்னையே குதுக்க பந்து முடிச்சலாம் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. தம்பி என்னடா லூத்து வச்சிருக்க? பாருங்க செல்லக்குட்டி நமக்காக ஏகே வச்சிருக்காங்க. சரி ஓகே, நம்மளும் ஏகே எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி நம்மளும் ஏகே எடுத்துக்கிட்டாச்சுங்க. டே இப்போ எங்கிட்ட ஏகேவும் எம்பி ஃபைங்க இருக்கிறா, சாத்து செஞ்சு லாங் செஞ்சு எல்லாம் போட்டு பிறந்து கட்டிடுவோம். வாங்க எவனாக இருந்தாலும் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெஸ்ட்டை ரிப்பேர் பண்ணிப்போம். அப்போ தான் எனிமிங்கிட்டனால அடி வாங்க முடியும். இப்போ போய் நம்ம வெண்டிங் மிஷினில் நமக்கு தேவையான பொருளாக வாங்கிக்க வேண்டிதான். டே யாரும் நீ கொடுக்க வந்ததுக்கா? வெண்டிங் மிஷினை போக விட மாட்டேங்கயா? டே இதா அப்படின்னு சொல்லி நம்மளும் இந்த இடத்துல குளோபல் பட்டாச்சு. ஜஸ்ட் மிஸ்டேக், நான் டேமேஜ் கொடுக்குதா அப்படின்னு சொல்லி நம்மளும் போட்டு முடிச்சாச்சுங்க. ஏடா எனக்கே டேமேஜ் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி தம்பி லெவல் டூ பேக்லாம் வச்சிருந்தாப்பில், அதுவும் தாம்சன் வச்சு எவ்வளோ டேமேஜ் கொடுத்தா? சரி வெண்டிங் மிஷினில் வேணாம் வேணாம், இப்போதைக்கு நம்ம வெண்டிங் மிஷின் வாங்க வேணாம். ஏன் யூஏயில் வேறு ஒரு ரெண்டு மூணு பேரை காமிக்கிட்டு கொஞ்சம் டேஞ்சரான இடமா தான் இருக்கும் போலுக்கு இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு. டேய் பார்த்தீங்களா, நம்ம இருக்கிற இடத்துலையும் பயப்படையை காமிக்கிறே. எங்கடா இருக்க? இங்கே இருக்கான், இங்கே தானே யூஏயில் காமிக்குது. அப்போ எப்போ தான் யூஏயில் மட்டும் காமிக்குது? ஒருவேளை மாயாஜலம் பண்ணி மறைஞ்சு போயிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி எதாக இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து பார்த்துப்போம். ஏன்னா ரிஸ்க் எடுத்தால் ரஸ்க் சாப்பிட முடியும். பார்த்தீங்களா, பயப்பில் ஷூட் பண்ணிட்டாரே, பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தாடா இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்மளை தரமாக ஹெட் வச்சு முடிச்சாச்சு. நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் ஃபஸ்ட்டு வந்து மெடிக்கத்தை சுற்றிப்போம். ஏன்னா ரொம்ப நேரமாக அடி வாங்கிட்டு இருக்கோம், கேவும் மிகவும் இருக்கிறதுனால நம்ம வந்து மெடிக்கத்துக்கு பஞ்சமே இல்லாமல் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு வாட்டி மெடிக்கி சுற்றிப்போம். மெடிக்கி சுற்றிட்டு வெஸ்ட்டை ரிப்பேர் பண்ணிப்போம். ஏன்னா எனிமி பயப்படுங்க, இப்போலாம் ரொம்ப அடிக்கிறாங்க. வெஸ்ட்டு மட்டும் இல்லை, நம்ம ஜோலியை முடிச்சிடுவானோ ஜோலி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ போய் தம்பிக்கிட்ட நம்ம லூட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா லூட் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி நானும் ஒரே லூட் எடுத்துகிட்டு இங்கே வந்தாங்க. இங்கே வந்தால் எனக்கே ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துறாங்க. என்ன சர்ப்ரைஸ் தான் கேட்குறீங்க? பார்த்தீங்களா, டைம் ஏதாவது அப்போ போய் போய் டைம் நம்ம உள்ளேருந்து சேஃபாக எடுத்துக்கலாம் போலிக்கே அப்படின்னு சொல்லி. சரி கொஞ்சம் நம்ம டைம் முடியாதே வெயிட் பண்ணுவோம். எல்லா லூட்டும் வந்த பிறகு உதவியாக போய் நம்ம லூட் வச்சுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அது வந்து கொஞ்சம் திரும்பி கொஞ்சம் நினைக்கணும். ஏன்னா ஏதாச்சும் ஒரு பயமுள்ள வீட்டுக்குள்ளே வந்து நம்மளை போட்டுக்கிட்டு முடிச்சோன்னா என்ன பண்ணுது? ஏன்னா கொஞ்சம் டேஞ்சராக தாங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணியிருக்கோம். டேய் சரி ஏற்கனவே ஃபஸ்ட்டு லெவல் முடிஞ்சிச்சு, நம்ம இப்போயே போய் நம்ம டைம் ஏதாப்பில் லூட் எடுத்தால் நமக்கு நல்லதுன்னு தோணுது. பார்த்தீங்களா, எங்கள் யூஐ போட்டாங்க யூஐயே. சரி இப்போ எங்காச்சும் எனிமி என்ன தெரிஞ்சுப்படும் அப்படின்னு சொல்லி நம்மளும் பார்த்துருக்கோம். பாருங்க எங்க நம்ம போட்டு அந்த டைம் ஏதாப்பிலே ஒரு பயப்பில் லூட் வச்சுருக்காடே. ஏன்டா வெயிட் பண்ணி லூட்டை வதான் வச்சோம், ஒருத்தன் லூட் அடிக்கிற ஒருத்தனா? அடே ஒன்றை விட மாட்டேன் இதாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் எழுந்திருந்தோம். டே எங்கடா போனேன், எங்கே ஆளை காணோம்? எங்க பார்த்தீங்களா, லூட் அடிச்சு ஓதான் உங்களுக்கு யூஐயில் காட்டி கொடுக்குதுடே, இதான் ஒன்றை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி நம்மளும் இங்கே இருந்தோம். எங்கடா சைடில் ஆளையே காணும்? எங்கள் மொத்த லூட்டே அடிச்சு ஓடிப்பட்டான் உங்களுக்கு அப்டேஸ் பண்ணிட்டு. ஏன் கீழே ஒருத்தவங்க ஐயோ இதா எவனா வேன் அடிக்கிறான்? எங்கே சுற்று போட்டாங்க நம்மளே அப்படின்னு சொல்லி. ஐயோ குளோபல் உடைக்கிறானே, டே தம்பி இதான் ஓடி போயிருந்தான்டா. அடா பாவியோல, அது கட்சி நம்மளை போட்டு முடிச்சிட்டாங்க. அடே ஊங்காங் மண்டியா, இந்த ஊங்காங் மண்டியா தான் நம்மளை போட்டு முடிச்சிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுக்கு வந்து நினைக்கிறேன். பை பை.